யாகுல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. தினமும் யாகுல்ட் குடிக்கவும். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். சார், கடைசி ஒரு மாசமாவே பயங்கரமான ஒரு பரபரப்போட ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, லைக் பீஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும். இந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து இந்த கிரேஸ் பயங்கரமாக இருக்கு. ஸோ பீஸ்ட்ல உங்கள் கேரக்டர் லைக் எப்படி வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒன்று, கதை ஃபுல்லாக நமக்கு சொல்லப்படலை. ஸோ கதை, படத்தோட கதை என்னன்னு எனக்கும் பெருசாக தெரியாது. ரெண்டு, வந்து என்னுடைய கேரக்டரோட சின்ன ஸ்கெட்ச் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் ஆன் த ஸ்பாட் அந்தந்த சீன் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி அப்படி தான் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு முழுமையாக வந்து என்னுடைய கேரக்டர் எப்படி வந்திருக்குன்னெலாம் நான் படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் பார்க்கல இன்னும் படத்தை. என்னை பொறுத்தவரையில் எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கார் டேரக்டர், நிறையா ஃப்ரீடம் கொடுத்துருக்கார். ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நீங்களே இன்டர்பிரட் பண்ணுங்கன்ற மாதிரி என்னை விட்டுருக்காரு. சில இடங்களில் அது சரியாக வரலன்னு நினும்போது அதை கரெக்ட் பண்ணி அப்படியும் பண்ணியிருக்கார். பட் ஜென்ரலி எனக்கு நிறைய ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது என்னால் முடிஞ்ச ஒரு சின்சியராக பண்ணியிருக்கேன்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ தொடர்ந்து நெல்சன் அவர்கள் கூட ரெண்டாவது படமும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அந்த ஒரு காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் பற்றி சொல்லுங்களேன். ஒன்று, நான் டாக்டரில் ஒரு சின்ன கேரக்டர் தான், ஒரு சின்ன குட்டி கேரக்டர் தான், ஒரு ஒன் சீன் கேமியோ தான் அதை சொல்ல போனான். அதுக்கு தான் கூப்பிட்டாரு. போகும்போது எனக்கு அவர் என்னமோ அப்புறம் அவரோட அசோசியேட் சொல்லி தான் எனக்கு தெரியும் இவ்வளோ ஹைட் எனக்கு இருக்கும்னு அவர் நினைக்கல. அப்புறம் அந்த போன இன்னும் நேரடியாக நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அவர் என்ன சினிமாவில் தான் பார்த்துருக்காரு. அங்கே பார்க்கும்போது ஹைட் அதிகமாக இருக்கும்போது அவர் திடீர்னு அந்த ஹைட்டை பயன்படுத்துகிற மாதிரி ரெட்டினுக்கு எனக்கும் ஒரு அப்படியே ஷார்ட் வச்சார். நான் அதை கவனிச்சேன்னா இப்போ நானும் இது எனக்கு டாக்டர் என்னுடைய 17வது படம் நினைக்கிறேன். அவர் 17 படம் பண்ணியிருக்கேன் அது வரைக்கும். அப்போ நான் அதை கவனித்தேன். அந்த ஹைட்டு திடீர்னு அந்த ஹைட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுத்து ஒரு கம்போசிஷன் பண்ணிடலான்ற மாதிரி ரெட்டின் ரொம்ப கீழே நின்றுக்கிட்டு மேலே பார்த்து ஆன் ஸ்பாட்டில் ஒரு இம்ப்ரோவைசேஷன் நடக்குது. அந்த 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 மூமெண்ட்டில் ஒரு இம்ப்ரோவைசேஷன் நடக்கிறது நான் அப்போ கவனித்தேன். ஸோ ரொம்ப தெளிவான கிளாரிட்டியான ஒரு டைரக்டர் தான். எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஏஜுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர்ஸ் நான் வேறு அதிகம் பார்த்ததில்லை இந்த ஏஜுக்குள்ளே. நல்ல, அவருக்கு என்ன வேணும்னு ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ அது நான் எனக்கு வந்து டாக்டரில் பெரிய நேரம் அவர் வழங்கலை. ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் அது ஃபஸ்ட் டேக்கே வந்து கிட்டத்தட்ட ஓகே, ஏதோ டெக்னிக்கல் எரர்னால செகண்ட் ஒரு டேக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரெண்டு டேக்லேயே முடிச்சுட்டேன் நான். அப்புறம் சிவகார்த்திகேயன் நானும் நாங்கள் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் இருந்தது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, அவர் என்னை கூட்டி சில இடங்களுக்கு போகிறது, அது வரலை. அது படத்தில் எடுத்துட்டாங்க. அப்புறம் ட்ரெயின் ஓட்டுறது ரொம்ப விரிவாக எடுத்திருந்தோம். நானும் ட்ரெயின் ஓட்டிட்டேன் உண்மையிலே, ஓட்டி அப்படியெல்லாம் எடுத்திருந்தேன். பட் அதுவும் பெருசாக வரலை. ஸோ சொல்லப்போனால் அந்த ஒரு சீன் தான், அந்த ஒன் சீன் எதுவும் மேபி மஸ்ட் ஆஃப் லைக்ட் நான் பண்ணது, ஏதோ அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் படம் அப்புறம் ஒன்றும் பெருசாக சொல்லலை. ரொம்பலாம் பேசுகிற ஆள் இல்லை நெல்சன். இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நல்லா பேசுவார், அதை நான் பார்த்துருக்கேன். அவருடைய குரூப் வந்தால் அன்றைக்கி ஒரு கலகலப்பாக இருக்கும். மற்றபடி நம்மளெல்லாம் ஒரு கேரக்டராக தான் பார்க்குறாருன்னு நினச்சிருக்கேன் த்ரூ அவுட்டாகவே. அப்புறம் நானும் கொஞ்சம் மெத்தேடு விரும்புகிற ஆக்டர், ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக இருந்துட்டு திடீர்னு ஒரு இமோஷனல் சீன் பண்ணுனா எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் கொஞ்சம் மெத்தேடுக்குள்ளே போக விரும்ப. ஓகே. அப்புறம் என்னுடைய ஃபேவரட்டான ஆக்டர்ஸ் எல்லாருமே மெத்தேட் ஆக்டர்ஸ் தான். கேன் யூ ப்ளீஸ் கப்பிள் ஆஃப் நேம்ஸ்? நிறைய பேர், அல்பச்சினோ, ராபர்ட் டினீரோ, க்ளாஸ்கின்ஸ்கி, எல்லாருமே மெத்தேட் ஆக்டர்ஸ் தான். நான் உலகம் பூராவும் என்னுடைய ஃபேவரட் ஆக்டர்ஸ் எல்லாருமே மெத்த டாக்டர்ஸ் தான். அப்புறம் இங்கே சிவாஜி கணேசன், அவரும் வந்து எடுத்த உடனே நடிக்கிறது இல்லை, அது அவரோட மனதளவில் நடக்கணும். மனதளவில் ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டு தான் அவர் பண்ணுறாருன்னு அவரோட ஒவ்வொரு சீனும் கண்டிப்பாக தெரியும். ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவர். ஸோ என்னுடைய ஃபேவரட் ஆக்டர்ஸ் எல்லாருமே மெத்த டாக்டர்ஸ் தான். நானும் கொஞ்சம் மெத்தடில் நம்புகிறோம். உடனே இப்போ பண்ணுங்க சார்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. நான் அந்த கேரக்டர் கொஞ்சம் யோசிச்சு, ஸோ அதனால நானும் கொஞ்சம் தள்ளி இருப்பேன். இவர் வேணா மேபி நான் நெகட்டிவ் கேரக்டர் அந்த படத்தில். ஸோ ஈவிலாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, அப்போ நெகட்டிவை தள்ளி வச்சிடலாம்ன்ற மாதிரி அவர் அப்படி தான் என்ன ட்ரீட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு உரையாடலாம் கிடையாது. அதான் டாக்டர் விஷயம் நான் சொல்லிட்டு வந்தேன். உடனே இது அடுத்த டப்பிங்க்கு போகும்போது அசோசியேட் வந்து அசோசியேட் ஒரு பையன், கௌதம்னு ஒரு பையன் ஓடி வந்துட்டு, சார் உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன், நான் டப்பிங்கில் இல்லைன்னு. சரி, இப்போ என்னப்பா யானை பசிக்கு சோள பொறி கொடுக்குறீங்களே, நான் இவ்வளோலாம் பண்ணக்கூடிய ஒரு நடிகை, என்னை நீங்கள் பயன்படுத்தாமல் ஒரு அடுத்த படத்தில் என்ன. எனக்கு அது கேட்டபோது நான் உள்ளுவர சிரிச்சிட்டேன். நான் இது நான் ஒரு 7 வருஷமாக இருக்கேன், 2015 இருந்தது இருக்கேன் சினிமாவில். ஸோ நான் தான் நிறைய படங்கள் பண்ணலை, உண்மை தான். நான் பண்ணது இது பீஸ்டனோட 20வது படம். ஆனால் நான் பண்ணாத படங்கள் ஒரு 30 படம் இருக்குது. ஒரு 50 நான் நினச்சேன், ஒரு 50 படம் பண்ணியிருக்கலாம். ஏதோ நான் பெருசாக நல்லதாக பண்ணலாம் அப்படி இருக்கும்போது குட்டி குட்டி கேரக்டர் தானே கொடுக்கணும். அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஒன்று சொன்னேன். அடுத்த படம் நிறைய கேள்வி சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். நிறைய கேட்டிருக்கேன்ப்பா அடுத்த படம் இப்படின்னு தான் நான் மனதில் நினச்சேன். ஆனால் சொன்னபடியே அடுத்த படத்தில் கூப்பிட்டாங்க. என்னுடைய முதல் அனுபவம் இது. அடுத்த படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுன்னு சொல்லி முதல்ல அந்த விஷயம் நடந்தது. பீஸ்ட்டில் கூப்பிட்டாங்க, நல்லதாக ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லிவரேஜ் எனக்கு கொடுத்துட்டாரு. அற்புதமான ஒரு இயக்க எங்களுக்கு எனக்கு ரொம்ப புதுசான சில விஷயங்கள் இந்த படத்தோட. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீன் என்னென்னா, அவர் வந்து டயலாக் ஷீட்டு கூட இல்லாமல் சீன் ஷீட்டு கூட இல்லாமல் வந்துட்டு சொல்லுவார், சார் இதுதான் இடம்,
அதுக்கு முன்னாடி பின்னாடியெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல மாட்டார். இதுதான் விஷயம். அந்த இதில் அவன் என்னென்ன பண்ணுவான், அந்த கேரக்டர் அவன் என்னென்ன பண்ணுவான்றது ஃபுல்லாக கொஞ்சம் நடிச்சும் காட்டுவார், சொல்லியும் தருவார். அப்புறம் அவன் என்னென்ன பேசுவான், அது நீங்கள் அவர் என்னென்ன பேசுவார்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்கள் எழுதினீங்கன்னா ஒரு ரெண்டு பேஜ் டயலாக் இருக்கும், அவ்வளோ. இதில் இருந்து நீங்கள் அந்த ஜிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் அவன் பண்ணக்கூடும் சார் அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் இப்படி அவன் நடி இப்படி அவன் பண்ணுவான், அந்த விஷயத்தை இவ்வளோ பேசுவான், அவ்வளோ டீட்டெயிலாக அந்த இடம் சொல்லுவார். இதில் இருந்து அவரோட அவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்த்து எவ்வளவு தேவையோ அது அளவோட நம்ம பண்ணணும். இது எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் டயலாக்ஸ் நிறைய பேஜ் பேஜாக டயலாக் பேசக்கூடிய ஒரு ஆள், ஆனால் டயலாக் முன்னாடியே நான் வாங்கிடுவேன். ஏன்னா நான் இன்ன வரைக்கும் எந்த படத்துலையும் ப்ராம்ப்டிங்கில் நடித்தது கிடையாது. எனக்கு பின்னாடி இருந்து டயலாக் பேசினா அப்புறம் என்னால் நடிக்க முடியாது. ஸோ டயலாக் உள்வாங்கி தான் நான் நடிப்பேன். முன்னாடியே டயலாக் வாங்கிடுவேன் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் டயலாக் இல்லாமல் அங்கே வந்து நின்றுட்டு ஒரு ஒரு ஸ்பெக்ட்ரம் சொல்லிவிட்டு அதில் இருந்து எடுத்து பண்ணுறது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. முதல் நாளெல்லாம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஆனால் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அதை நான் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கும் ஒரு பெரிய க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் கிடைக்குது. நான் அடிப்படையில் ஒரு ரைட்டர், ஸோ எனக்கு வந்து நல்லா இருந்தது. ஆனால் திடீர்னு அந்த ஒரு விஷயம் சரி இப்படி தான் கண்டினியூ ஆகும்னு நினச்சா கொஞ்ச நாள்லேயே அது நின்றுச்சு, ஃபுல் டயலாக் ஷீட் வந்துருச்சு. அடுத்த செட்டு டயலாக் ஷீட்டு சார் இதுதான் சார் உங்கள் டயலாக்னு சொல்லி இப்படி வேறு வேறமாக ரொம்ப அந்த ஆன்சர் அந்த ஸ்பாட்டில் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய பயங்கரமாக இம்ப்ரவைஸ் பண்ணக்கூடிய ரொம்ப அதே நேரத்தில் ரொம்ப கிளாரிட்டி உள்ள என்ன வேணுன்றதில் கிளாரிட்டி இருக்கு அவருக்கு. ரொம்பலாம் குழப்பங்கள்லாம் இல்லை. இயக்குநர்கள் சில படங்கள்லாம் 10 எடுத்து 12 எடுத்து 14 டேக்கு 20 டேக்கு 465 டேக்கெலாம் எடுத்திருக்கேன். நம்மளோட ஆரம்ப காலத்தில் சில டைரக்டர்ஸ் 90 டேக்கெலாம் எடுக்க டைரக்டர்ஸ் இருக்கேன். இவர் வந்து அவருக்கு போதுமானது கிடச்சிச்சுன்னா அப்புறம் அதை பற்றியான இந்த அப்புறம் ஷார்ட் ஓகேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க ஷிஃப்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் ஐயோ முடிஞ்சிருச்சா விஷயம். ஓகே 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 சார். இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஓகே ஸோ இன்ஃபேக்ட் ட்ரெய்லரை பார்க்கும்போது கூட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ இந்த படத்துலேயும் அவரோட பொண்ணை கடத்திடாங்களான்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. லைக் அது அப்படி இல்லை, அது அது நீங்கள் படம் பார்க்கணுன்னா ஒருவேளை இது நீங்கள் டைவர்ஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது, பார்த்தவங்களுக்கு தெரியும் அது அது அப்படி இல்லை, கடத்தினது கிடையாது. அது 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 அதுக்கு பின்னாடி வேறு ஒரு பெரிய பிளேயர் இருக்குது. ஓகே ஃபேன்டாஸ்டிக். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லும் போது அதுக்காக கேட்குறோம், ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன் நெல்சன் இவ்வளோ ரிவீலிங்காக வச்சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதனால் அவர் இவ்வளோ ரிவீலிங்காக வச்சிருக்காரு நினைக்கிறீங்க? அது ஒரு 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 தைரியம்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட படத்தில் நடக்கக்கூடிய பாதி விஷயங்களை ட்ரெய்லரில் சொல்லிட்டார். ஆனால் ஒரு டயலாக் வச்சுருக்காரு, பயமாக இருக்கா இது இனிமேல் வரப்போகிறது இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறார். ஸோ அது ஒரு மேபி ஒரு டேரிங்கான ஒரு ட்ரெய்லர். அது நான் அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே நெல்சனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சது, நெல்சன் டேரிங் ட்ரெய்லர்னு தான் எனக்கு ரொம்ப டேரிங்கான ஒரு ட்ரெய்லர் அது வைக்கிறாரு. ஓகே சார். இன்ஃபேக்ட் ட்ரெய்லரில் நீங்கள் பேசுகிற டைலாக்கா அண்ட் உங்களோட செல்வா சாரோட காம்போ லைக் எந்த ஒரு இப்போ நீங்கள் பேசும்போதே தெரியுது நடிப்பு மேலே உங்களுக்கு எந்த ஒரு அபிப்பிராயம், நடிப்பு மேலே உங்களுக்கு பிரேம் எல்லாமே தெரியுது. ஸோ செல்வராகவன் கூட உங்களுக்கு இருந்த அந்த சீன்ஸ் உங்களுக்கு நடந்த அந்த காம்போ ஷார்ட்ஸ் பற்றி சொல்லுங்களேன். எனக்கு அவர் கூட தான் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ். ஓகே அதான் எனக்கும் அவருக்கும் தான். எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அவருக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது, எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதற்கு அதுக்குள்ளே உள்ள இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நான் வந்து உயர் அதிகாரி, நான் வந்து அமைச்சர், நான் சொல்கிறது என்னுடைய அண்டரில் வேலை பார்க்குறோம் நான் சொல்லி கேட்டே ஆகணும். ஆனால் அவருக்கு ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர். அவர் அவர் பெருசாலாம் இதை பற்றி கவலைப்படுற ஆளுகள், ஒரு செமி ஹீரோய்க்கான கேரக்டர். அவர் என்னுடைய கேரக்டர் ஒரு வில்லனிக்கான கேரக்டர். ஸோ செமி ஹீரோய்க்கான கேரக்டர்னும் போது அவர் வந்து வேலை போனாலும் போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் அவர் இருக்கார். அதே நேரத்தில் அவர் ஒரு அரசு அதிகாரி மினிஸ்டருக்கு கட்டுப்பட்டு ஆகணுன்ற அந்த கட்டாயம் இருக்குது. இந்த ஒரு இந்த டைலமா தான் அவர் டெபிக்ட் பண்ணியிருப்பார். நான் வந்து இவர் எனக்கு வந்து என்னுடைய கேரக்டரை பொறுத்தவரையில் நான் வந்து மறைக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் நேரடியாக என் முன்னாடி வந்து ஒருத்தன் கன்ஃபர்ன்ட் பண்ணால் அடுத்த கணம் நான் என்னுடைய பவரை யூஸ் பண்ண முடியாத ஒரு சிக்கலில் தான் நான் இருக்கேன். அதுதான் என்னுடைய பிரச்சனை. இந்த டைலமாவும் நான் அதில் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு அவருக்கு தான் நிறைய காம்பினேஷன் சீன் இருந்தது. விசித்திரமான ஒரு அனுபவம். எகெயின் நாங்கள் ரெண்டு பேரும் தான் தினமும் உங்கள் ஒர்க்கு நிறைய இருக்கும். ஆனால் அவர் ஒன்றும் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். காலையில் வந்து அவர் ஹலோ சார் மணியன் மணி அதெல்லாம் அவன் எனக்கு எனக்கு பிடிச்ச டைரக்டர்னா புதுப்பேட்டையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதோ பேச ட்ரை பண்ண அவரும் ஆனால் அப்புறம் அவரும் வந்த உடனே டயலாகில் போயிடுவார். நானும் கொஞ்சம் அந்த மெத்தேட்லேயே இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ரொம்ப நம்ம வந்து ரொம்ப கலகலப்பாக சிரித்து பேசி நம்ம சாதாரணமான ஒரு ஷாஜியாகவே இருந்துக்கிட்டு திடீர்னு அந்த கேரக்டருக்குள்ளே நான் முதல்ல சொன்ன மாதிரி போகிறது எனக்கு கொஞ்சம் கடினம். ஸோ அப்புறம் மேபி மெல்சன் எல்லாமே என்ன கொஞ்சம் அப்படி தான் தள்ளி தான் வச்சுருந்தார். இவன் வந்து ஒரு ஈவலான ஒருத்தன், ஈவலாக இருக்கிற நம்ம பக்கத்தில் போகிற. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் லைக் நெல்சன் அவர்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாக வேலை வாங்கிடுவாருன்னு. ஸோ அவரோட ஒர்க்கிங்ஸில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
லைக் உங்களுக்கு டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. ஒரு தனி மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்க. அவரோட எனக்கு வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னா, எனக்கு இந்த படத்துல அவர் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அது எல்லா நடிகர்களுக்கும் அப்படி சொல்ல முடியாது. நிறைய பேரை வந்து அவர் முழுக்க முழுக்க எக்ஸ்ட்ரா நடிச்சு காட்டி டயலாகு சொல்லி காட்டி தான் நடிக்க வச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஃப்ரீடம் தந்திருக்காரு. ஆனால் நமக்கு தெரியாது இல்லையா, அதுக்கு ப்ரீவியஸ் ஷாட் என்னன்னு தெரியாது, அடுத்த ஷாட் இந்த சீனோட இம்பாக்ட் படத்தில் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், ஒரு நம்பிக்கையோடு பண்ணுவோம். பட் அது சில நேரத்தில் படத்தோட அந்த மொத்த ஒட்டுமொத்த கான்டெக்ஸ்டில் அது அப்படி இருக்காது. உடனே வந்து பக்கத்தில் வந்து ரொம்ப அமைதியாக அமைதியெல்லாம் இது சார் அடுத்த நாள் கேட்காது, நமக்கு மட்டும் சார் அது அப்படின்னு அது ரகசியம் சொல்கிற மாதிரி இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லிடுவார். ஓகே ஓகே. அப்படி பிரச்சனை இருந்தாக்கார். மற்றபடி நீங்கள் உங்களை என்னை பொறுத்தவரையும் நான் பார்த்தது, என்னை ஒரு விஷயம் அப்படி பண்ண விட்டு வேடிக்கை பார்க்குறாரு இவர், என்ன தான் பண்ண போகிறார் இதில்னு அப்படி தான். பட் அது கரெக்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும்ல சார், லைக் அந்த ஒரு லிபர்ட்டி இருக்கும்போது உங்களுக்கான இது ஒரு ஈஸியாக. ஆனால் இது இதெல்லாம் நடக்கும்போது அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது, அது ஒரு ஒரு அற்புதமான கிளாரிட்டி இருக்குது. அது அது இப்போ இந்த விஜய் சார் இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் சார் இவரை பற்றி விஷயமாக நீ பயங்கர கிளாரிட்டி உள்ளவனா, அது நான் 100% நான் ரொம்ப கிளியராக இருக்கார். அவருக்கு என்ன வேணும் எப்படி வேணும் கிளியராக இருக்கார், அந்த பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அதே நேரத்தில் பாருங்கள், எனக்கு என்னுடைய இதுக்கு முன்னாடி பெரும்பாலான டைரக்டர்ஸ் கூட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், பேசிகிட்டு இருப்போம், இப்படி தான் இருப்போம். இவர் கொஞ்சம் மேபி அவர் நிறைய அந்த ஷூட் நேரத்தில் வந்து பேசாதது எல்லாமே எனக்கு வந்து என்னோடய கேரக்டருக்கு ஒரு பலமாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் தள்ளியே அந்த ஒரு நம்மளுடைய ஒரு ரொம்ப ரொம்ப குறுக்கடான ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான் நான். அப்போ அதை அப்படியே விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது பலவிதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நான் 20 படம் பண்ணியிருக்கேன், 30 படம் தவிர்த்துருக்கேன்றீங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் வந்து உங்களை ஒரு படம் பண்ணலான்னு தோணும்? ஸோ வாட்ஸ் யுவர் பிரேக்கிங் பாயிண்ட்? லைக் என்ன ஒரு விஷயம் சொன்னால் மிஸ்டர் ஷாஜி அவர்கள் அக்செப்ட் பண்ணுவார் ஒரு கதையை? இல்லை, ஒரு முதல் விஷயம் என்னென்னா, நான் ஒரு ரிலக்டன்ட் ஆக்டர். நான் நடிக்கணும்னு எனக்கு சினிமா நடிக்கணும்னு நான் ஆசையே கிடையாது. நான் பெரிய சினிமான்ற கலை மேலே எனக்கு ஒரு பெரிய மோகம் எப்போ இருந்திருக்கு. 7 வயசில் இருந்து என்னுடைய கடைசி புத்தகத்தோட பேர் சினிமா வெறியின் 40 ஆண்டுகள் தான் புத்தகத்தோட பேர். சினிமா மேலே ஒரு பெரிய வெறி இருந்தது. ஆனால் அந்த வெறி என்பது சினிமாவில் ஏதாவது பண்ணணும், நடிக்கணும், எழுதணும், இயக்க இல்லவே இல்லை. எனக்கு அந்த ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கிட்டத்தட்ட 3500 படங்களை கலெக்ட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய உலகம் பூரா படங்களை பார்க்குறேன். எனக்கு தெரியாத மொழி படங்களை கூட நான் சந்தோஷமாக சப்டைட்டில் இல்லாமல் பார்த்துட்டு வந்தவன. ஃபிலிம் சொசைட்டி கல்ச்சரில் அந்த காலத்துலலாம் சப்டைட்டில் கிடையாது. நீங்கள் வந்து ரஷ்யன் படங்களை, இப்போ பாட்டில் ஷிப் போட்டங்கன் போன படங்களெல்லாம் நான் வந்து ஐசன்ஸ்டைன், புட் ஆஃப் கின் இதெல்லாம் அப்படியே பார்ப்பேன். விஷுவலாகவே நான் சினிமாவை பார்த்துட்டு வந்தேன். விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் விஷுவல் சொல்லிடும். இப்போ பங்காளி படம் நான் ஹிருத்திக் கட்டக்கூட சுபர்ண ரேகா 14 வயசில் பார்க்குறேன். ஒரு வரி ஒரு வார்த்தை தெரியாது பங்காளி. இப்போ எனக்கு தெரியும் கொஞ்சம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த படம் அப்போ. ஸோ விஷுவலாகவே சினிமாவை பார்த்து அணுகி வந்த ஒரு ஆள்னா சினிமாவில் எனக்கு பெரிய மோகம் உண்டு. பட் அதே நேரத்தில் சினிமாவில் நடிக்கணும்லாம் எனக்கு எந்த ஆசையும் இருந்ததில்லை. ஒரு நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டதில்லை. மிஷ்கின் தான் என்னை வந்து வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி ஒனாய் மாட்டுக்குட்டியில் நடிக்க வச்சார். முடியாதுன்னு நான் சொன்னேன் கூப்பிட்ட போது, இல்லை நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் நல்ல டைரக்டர்ஸோட ஒரு குணம் நான் பார்த்தது என்னென்னா, அவர் நோன்னு ஒரு ஆன்சர் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் தான் நடிக்கணும்னு அவர் மனதில் அந்த பாத்திரத்தும் உங்கள் அந்த கேரக்டரும் அவர் மனதில் நீங்கள் தான் முடிவெடுத்தாருன்னா எப்படியாவது உங்களை நடிக்க வைப்பார். இது எந்த லெவலுக்கு வந்து போவோம். ஓகே ஓகே ஓகே. அது உங்கள் தேவை பணம்னா வட் எவர் அவருக்கு நீங்கள் வேணும் அவரோட படத்தில். ஸோ அப்படி வற்புறுத்தி ட்ராப் பண்ணி தான் நடிக்க வச்சாருன்னு ரொம்ப ரிலக்டண்டாக. அதுக்கப்புறம் உடனே அந்த போனாய் மாட்டுக்குட்டி ரிலீஸ் ஆன அன்றைக்கி நான் வந்து மான்கராட்டை சைன் பண்ணேன். மான்கராட்டை சிவகார்த்திகேயனோட கோச்சன் இப்படி பண்ண. பட் எனக்கு நான் படங்கள் அக்செப்ட் பண்ணாததுக்கு காரணம் வந்து எனக்கு இது மாதிரியே படங்களில் வந்து ஓனாய் மாட்டுக்குட்டியில் நான் பண்ண அதே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஹைட்டாக இருக்கிறதுனால போலீஸ்காரன் நிறைய வந்துருச்சு. இப்போ கெட்ட போலீஸ்காரன்னா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெட்ட போலீஸ்காரன் அந்த ஈவில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், கொண்டு வரலாம். ஒரு ஆக்டருக்கு ஸ்கோப் இருக்குது. நல்ல போலீஸ்காரன்கிட்ட ஆக்டருக்கு எந்த ஸ்கோப்பும் இல்லை. ஏன்னா அவன் தன்னுடைய வேலை செய்கிறான், டிஸ்பேஷனேட்டாக தான் வேலை செய்யணும். இமோஷன் எதுக்கு? இப்போ பொணங்களை வந்து 4 கொலை நடந்திருக்கு சார். 4 கொலையா? நான் பார்த்துருக்கேன் போலீஸ்காரன், நிறையா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அவன் 4 கொலையா சொல்லி ஓகே வேறுந்தா அப்படின்பா. அந்த 4 கொலை அவன் கதறி எழுதிட்டு இருப்பாங்க. அவன் தாய் தந்தையெல்லாம் வந்துக்கிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. ஏன்னா அன்றாட வேலை அது அவங்களுக்கு. இமோஷன் வச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ குட் காப் கேரக்டர் வந்து நடிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஓகே. ஸோ என்னோட அந்த அப்சர்வேஷன் எங்கேருந்து கிடைக்கிறது? போலீஸ்காரன் நம்ம பார்க்குறோம் இல்லை. எல்லா கேரக்டர்ஸுக்குமே நான் சொல்கிறேன். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மான்காரத்தையோட கோச் எடுக்கலாமே.
டைரக்டர்கிட்டருந்து ஒரு இன்புட் வரும், பட் உங்களுக்குன்னு ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் இருக்கும்ல. ஷாஜி பேசுனா இப்படி பேசுவான், நீங்கள் சொல்கிற கோச் பேசுனா இப்படி பேசுவார். ஸோ அந்த அவுட்புட் யாருக்கு யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு அவுட்புட் வரும். அது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன். இப்போ நான் ஒரு மலையாள படத்தில் நடிச்சுக்கிட்டு தான் வந்து இப்போ எனக்கு அதில் ஒரு ஒரு சீனில் வந்து அடிபட்டுருச்சு, இந்த கை கொஞ்சம் சரியாக இல்லை, ஷேக் ஹேண்ட் பண்ண கூட நான் ஒரு ஸ்லிங் கட்டிட்டு தான் இருந்தேன், இப்போ கட்டி வச்சுட்டு தான் பேசுகிறேன். அங்கே வந்து படம் நடிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு கேரக்டர்லாம் சொன்னாங்க, போய் நடிக்க ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு எனக்கு தெரியுது அவங்களுக்கு பிடிக்கலை நான் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிக்கல, டைரக்டருக்கு பிடிக்கல, அசோசியேட் டைரக்டருக்கு பிடிக்கல, ரைட்டருக்கு பிடிக்கல. இத்தனைக்கும் இவங்க டைரக்டரும் சரி ரைட்டரும் சரி என்னுடைய பலகாலமான ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னை மலையாளத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ண வைக்கணும்னு அந்த இன்ட்ரெஸ்டில் தான் கூட்டு போயிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலை நான் பண்ணேன். என்னை பொறுத்தவரையில் நான் அது கணக்கச்சது மாதிரி தான் பண்ணிட்டேன். நான் அந்த கேரக்டர் என்கிட்ட அது அது இந்த பீஸ்ட் மாதிரியெல்லாம் இல்லை, முழு கதையுமே 2.5 மணி நேரம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, முழு கதையுமே என்னுடைய பாஷன் மட்டும் இல்லை. ஸோ அதையெல்லாம் சேர்த்து நான் ஒன்று பிளான் பண்ணி மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச சில நான் குட் காப் தான், நல்ல போலீஸ்காரன் தான். அப்போ அந்த போலீஸ்காரங்க அந்த சீனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இமோஷன்ஸுக்கு ஸ்கோப் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சீனை வந்து இயல்பாக எவ்வளோ இயல்பாக பண்ண முடியுமோ ஒரு சாதாரண போலீஸ்காரன் என்ன பண்ணுவான் அவன் இந்த அப்படின்னு அதை பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ இப்படி போயிடுச்சு, ஒரு 3 நாள் ஆச்சு, 4வது நாள் ஆச்சு, 4வது நாள் எனக்கு டைரக்டருக்கும் நான் சொன்னேன் நான் 4 நாள் பண்ணுறேன், இந்த 4 நாளில் நீங்கள் நான் பார்த்த விஷயங்களை நான் பண்ணேன் இல்லையா, இது சரியில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இன்றைக்கே கிளம்பிடுறேன்னா, இதுக்கு மேலே இந்த கேரக்டருக்கு என்னால் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, வேறு ஏதாவது ஒன்று வரும் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இப்படி தான் இந்த கேரக்டரை கன்சீவ் பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு பிடிக்கலாம் நம்ம கிளம்பிடுவோம். இப்போ கட் பண்ணிட்டு சொன்னோம்னா இப்போ படம் முடிஞ்சிருச்சு, 3 நாள் சின்ன ஒர்க்கு தான் இருக்குது, ரைட்டர் டைரக்டர் ரெண்டு பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எடிட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அந்த கேரக்டருக்கு வேறு ஒரு கலர் கொண்டு வந்திருக்கீங்க, பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, பட் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒன்று இருக்குன்னு. ஸோ இதுதான் நம்ம பார்த்த சில போலீஸ்காரங்க நம்ம சில அப்சர்வேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஆமாம் 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 கண்டிப்பாக. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம செய்யாத குற்றத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு போலீஸ்காரன் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது இந்த மனிதர்கள் இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது எப்போவுமே உன் மைண்டில் இருக்கும். அப்புறம் நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிற ஆளுன்றது, இலக்கியம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆளுன்றதுனால ஒரு அப்சர்வேஷன் இருக்கும், அதை நம்ம அந்த அப்சர்வேஷன் கொஞ்சம் உள்ளே போட்டுருவோம் அப்படின்னா. பெரும்பாலும் அது ஒர்க் அவுட் ஆகும், சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகாது, அது நிறைய காரணங்கள் இருக்குது, அது முன்னாடி இருக்கிற சீன், பின்னாடி இருக்கிற சீன், எந்த ஷாட் முடிஞ்சு தான் நம்ம உள்ளே வர்றோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள். ஓகே ஓகே ஓகே, சினிமாவில் நீட்லி புட் சார், நீட்லி புட் சார். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு வந்து நடிப்பு மேலே ஒரு தனி தாகம் இருக்குது, வென் சம் டேரக்டர்ஸ் ஒரு டேரக்டர் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க லைக் சார் நம்ம படத்தில் ஒரு சீன் இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு 2 சீன் தான் சார் வர மாதிரி இருக்கும், பெரிய ஸ்கோப் இருக்காது, பட் ஒரு பெரிய ஹீரோவோட படம் அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட மைண்டில் என்ன உடவு, எனக்கு இன்னும் இவ்வளோ நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு 2 சீன் தான் சொல்கிறீங்க, ஐதர் லைக் நான் இந்த 2 சீன் பண்ணால் என்னோடய பெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் போயிடுறேன், ஆர் லைக் நான் எனக்கு ஒரு பெரிய படம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இது பண்ணணும். ஸோ நீங்கள் 2வது சொன்ன விஷயம் தான் என்னோட மைண்டில் எப்போவுமே ஓடும், ஏன்னா நான் வந்து ஓரளவில் இப்போ என்னால் வந்து சினிமாவில் நான் ஒரு ஓரளவுக்கு எந்த கேரக்டரும் பண்ண முடியும்ன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆரம்பிக்கும் போது நானே டவுட்ஃபுல், எனக்கே ஒன்றும் இப்போ ஓனாய் மாட்டுக்குட்டி நல்லா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு 100% காரணம் மிஷ்கின் தான். அப்போல்லாம் நான் ரொம்ப ரிலக்டண்டாக நம்ம தள்ளின்னு தான் எதோ பண்ணிடுறேன், ஆனால் இன்றைக்கி என்னால் பண்ண முடியும்னு இருக்குது. இந்த நேரத்தில் நான் சின்ன சின்ன கேரக்டர் இப்போ நான் சொன்னேன்னே டாக்டர்களோட அந்த 1 சீன் கேரக்டர் பண்ணதுனால தான் இன்றைக்கி பீஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இனிமேலாவது பெரிய பெரிய லெங்க்தியான கேரக்டர்ஸுக்கு டைரக்டர்ஸ் நம்மளை கன்சிடர் பண்ணுவார் தான் என்னுடைய நம்பிக்கை. அட்லீஸ்ட் ஆஃப்டர் பீஸ்ட் இன்னும் படங்கள் வருது, மாமனிதன் விஜய் சேதுபதிக்கு ஆப்போசிட்டாக மெயின் வில்லன் பண்ணியிருக்கேன், அது மே 20 வருது, கோப்ரான்னு விக்ரம் சார் அவங்க படத்தில், அது பெரிய கேரக்டர் இல்லை பட் உள்ளது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அது வருது. மதியான கூட்டம் எடுத்த விக்ரம் சுகுமாரனோட அடுத்த படம் ராவணக்கோட்டம், அதில் ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன், அது இப்போ தான் டப் பண்ணி முடித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது, ரொம்ப இயல்பாக எப்படி பீஸ்ட்டுக்கு நேர ஆப்போசிட்டான ஒரு ஒரு விஷயம் அதில் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேலாவது ஃபுல் லெங்க் பெரிய கேரக்டர்களுக்கு டேரக்டர்ஸ் நம்மளை கன்சிடர் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆஃப்டர் பீஸ்ட் அட்லீஸ்ட். ஓகே சார், இப்போ உங்களுடைய ஓனாய் மாட்டுக்குட்டி முதல் படம் பார்த்துட்ட பிறகு நிறைய பேருக்கு சந்தேகம், ஓகே மிஷ்கின் சார் சொன்னதால இவர் இந்த பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுறாரா இல்லை இவரோட ஒரிஜினல் பாடி லாங்குவேஜே இப்படி தானன்ற மாதிரி, இன்ஃபேக்ட் எனக்கு கூட அந்த கேள்வி வந்திருக்கு. லைக் நீங்கள் ஹவு டு யூ அடாப்ட் ஒரு டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை எமோஷன்ஸாக இருக்கட்டும் அது கன்வே பண்ணலாம், ஈவன் த பாடி லாங்குவேஜ் ஹவு யூ அடாப்ட். ஒரு ஒரு இப்போ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது என்னென்னா என்னுடைய எனக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது, அது நீங்கள் இப்போ ஓனாய் மாட்டுக்குட்டியிலையும் பார்த்தது என்னுடைய வழக்கமான ஒரு பாடி லாங்குவேஜ் தான், அது மிஷ்கின் பார்த்துருக்காரு, பண்ண பலகாலமாக நண்பர் அவர், நான் பேசுகிறது பழகிறது எல்லாமே பார்ப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான அப்சர்வேஷன் உள்ள ஒரு ஆள், ஸோ அந்த அப்சர்வேஷன்லேருந்து அது வந்திருக்கு. இப்போ நான் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கேரக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாற வேண்டிய நான் தான் அதில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வர்ற கேரக்டர்லாம் மாற்றி மாற்றி தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அந்த
பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்துலேயும் ஷாஜியோட பாடி லாங்குவேஜ் மற்ற நடிப்பெல்லாம் வேறு மாதிரி இருந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே. ஸோ பீஸ்ட் என்ன மாதிரியான ஒரு இதுவாக உங்களுக்கு மற்ற படங்கள்லேருந்து எந்த அளவுக்கு வித்தியாசம்? நான் பண்ண மிகப்பெரிய படம், பிகெஸ்ட் மூவி சோஃபா நான் இது வரைக்கும் பண்ண. நான் சொல்கிறது சைஸ் வைஸ், கமர்ஷியல் வைஸ். அப்புறம் விஜய் சார் உங்களுக்கு தெரியும், ஏன்னா பிகெஸ்ட் ஸ்டார் இன் த கண்ட்ரி தான் அவர். ஸோ என்னை பொறுத்தவரை நான் பண்ண பிகெஸ்ட் படம் இது. ரொம்ப மாசான ஒரு படமாக தான் அமைய போகுதுன்றதுல சந்தேகம் இல்லை. எனக்கு நான் வந்து இப்போ ஒரு ஆஃப் பீட் சினிமாக்களோட ஆர்ட் சினிமாக்களோட ஒரு ஆளாக தான் அந்த மாதிரி படங்களை தான் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் தான் பண்ணியிருக்கேன். பட் நான் ஐம் ஓப்பன் டு எனி கைண்ட் ஆஃப் ரோல்ஸ்ன்றது இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆடியன்ஸ் தான் சொல்லலாம். ஓகே. இன்ஃபேக்ட் ட்ரெய்லரில் இப்போ நீங்கள் சொல்கிற டைலாக் அது எதிர்க்க விஜய் சார் சொல்கிற கவுண்டர் வந்து பயங்கர வைரலாக போச்சு. லைக் ஐம் நாட் எ பொலிட்டீஷியன், ஐம் எ சோல்ஜர்னு சொல்லும் போது வழக்கமாக அவர் என்ன பேசினாலும், ஸ்டேஜில் பேசினாலும் சரி, படங்களில் பேசினாலும் சரி, ஏதாச்சும் சம்திங் ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலாக ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க, லைக் அந்த பர்டிகுலர் டைலாக்? கண்டிப்பாக நான் பொலிட்டீஷியன் தான். எந்த பொலிட்டீஷியன் எந்த அப்படின்றதெல்லாம் படத்தில் இருக்குமோ எனக்கு தெரியாது, எனக்கு அது ஃபுல்லாக எனக்கு தெரியாது. பட் நான் ஒரு ஒரு ரீவல் பொலிட்டீஷியன் தான். ஸோ இவ்வளான பொலிட்டீஷியன் போது இப்போ அது ஒரு ஒரு பல வகையான அரசியல் ஆட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் நான் இருக்கிறேன். ஸோ அவர் வந்து இப்போ அவங்க ஆட்டங்களுக்கு நான் இல்லை, நான் ஒரு சோல்ஜியர்னு சொல்கிறாரு. ஸோ அது அந்த அந்த கேரக்டரோட தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு கண்டிப்பாக பொலிட்டீஷியன்ஸ் யாரவே பிடிக்காதுன்றதும் அந்த அந்த ட்ரெய்லர்லேயும். ஓகே. இல்லை நெல்சன் அவர்கள் இந்த மாதிரி டைலாக்லாம் வைப்பார். லைக் நிறைய படங்கள் நடக்கும், உண்மையான சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை வந்து படங்கள் மூலமாக சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு டைலாக் அது. நிறைய நிறைய சி ஒன்று ரொம்ப குவுக்கியான ஒரு 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 ஹியூமர் உள்ள ஆளுன்னு. இப்போ எனக்கு இப்போ நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு அடுத்த ஒரு சீன் வந்து கொஞ்சம் கொடூரமாக ரொம்ப ஈவலானவன். அப்போ அது அப்படியே நம்ம வந்து நமக்குள்ளே இல்லாதது இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணி அப்படி பண்ணலான்னு இருக்கும்போது அவர் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்குள்ளே பயங்கரமாக ஏதோ ரெண்டு மூணு ஹியூமரஸ் லைன் இருக்கும், நானே சிரிச்சிடுவேன். ஸோ நம்ம டெவலப் பண்ணிட்டு வந்த அந்த 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 கொடூரங்களெல்லாம் கனவாக போயிட்டு நானே சிரிச்சு அவர் அவர் பார்த்துருக்கார் பலமுறை. ஸோ திடீர்னு வந்து அந்த அந்த கேரக்டருக்குள்ளேயே ஒரு ஹியூமரும் அது அது பண்ணிகிட்டே இருப்பார் அவர். ஓகே. இப்போ ஒரு 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 என்னையை வந்து ஒரு ஆளை வந்து நான் ஒரு 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 சீனில் வந்து சார்னு கூப்பிடுறேன், அடுத்ததில் வந்து யோ அப்படின்னு கூப்பிடுறேன், அடுத்தது நீங்கன்னு கூப்பிடுறேன், இப்படின்னு நீன்னு கூப்பிடுறேன், யோன்னு கூப்பிடுறேன், நீங்கன்னு கூப்பிடுறேன், சார்னு கூப்பிடுறேன். எனக்கு என்னுடைய ஒரு ஒரு சென்சிட்டிவிட்டி சென்சிபிலிட்டிக்கு நான் கேட்குறேன் இல்லை, எனக்கு மாற்றி மாற்றி இருக்க கன்சிஸ்டன்சி, இவன் அப்படி இருப்பான் சார், இப்படியும் இருப்பான் சார் அப்படின்ற அவ்வளோதான். ஓகே ஓகே, ஃபேன்டாஸ்டிக். ஸோ நீங்கள் முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப எதுவாக இருந்தாலும் பயங்கர பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் ரொம்ப அவர் இந்த இந்த மாஸ் சினிமாக்களில் உள்ள டைரக்டர்ஸில் நான் பார்க்குறேன், அவர் அவர் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கார். அந்த மூமெண்ட்டில் ஒரு விஷயம் அவருக்கு தோணுது, அந்த மூமெண்ட்டில் அங்கே வந்து அங்கேயே க்ரியேட்டிவாக தான் இருக்கிறார். எனக்கு தோ நான் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நான் சொன்ன மாதிரி என்னை ஈவலாகவே அவர் தள்ளி வச்சுட்டார் போல் இருக்குன்னு, அதில் பெரிய இன்ட்ராக்ஷனில் ஒன்று நடக்கலைன்னா கூட எனக்கு இந்த படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, ஃபேன்டாஸ்டிக் சார். ஸோ ரொம்ப வெரி ஹாப்பி டு சி யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்போ என்ன அவர் அண்டர் 35 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெல்சன் இல்லையா. அப்புறம் அவர் இப்போ இப்போ உலக சினிமாவுக்கு எக்ஸ்போஸ்ட் ஆகிருக்காங்க நம்ம ஆடியன்ஸ். அப்போ பாருங்கள் அப்படியே திறந்து வச்சிருக்கு சினிமான்றது உலகம் முழு அங்கே வருது. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரியான லெவலில் யோசிக்கக்கூடிய டைரக்டர்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கணும். என்னை பொறுத்தவரை ரொம்ப 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 ஒரு ஆர்டிஸ்டிக்காக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். படத்தோட விஷயங்கள், படத்தோட கிராண்ட் சைஸில் எப்படி வரும்ன்றதெல்லாம் அப்புறமா நான் தான் சொன்னேன். நான் படம் பார்க்கல, எப்போ தான் பார்க்க போகணும்னு தெரியல. நம்மளுக்கு யாருக்கும் வழக்கமாக ஒரு ப்ரீமியர் ஆர்டிஸ்டோலாம் அப்படி எதுவும் பண்ணலாம், ஆடியோ ரிலீஸ் பண்ணலை. ஸோ வேறு மாதிரி பண்ணுறாங்க படத்தை. ஸோ ஓகே ஓகே ஓகே, ஃபேன்டாஸ்டிக் சார். ரொம்ப வழக்கமாக மனசுலேருந்து பேசுகிறோம், ரொம்ப அழகாக ஜெனியூனாக பேசியிருந்தீங்க. உன் நேரத்துக்கு மிக நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். யாகுல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. தினமும் யாகுல்ட் குடிக்கவும்.